தமிழகத்திலே தோன்றிய ஒரு சமயம் தமிழ் சமயம். செற்கு நான்கு மாவட்டங்களிலே நீக்கம் வர எல்லா கிராமங்களிலும் சமூக நீதியை 200 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமயம். ஆனால் அதை பற்றி நாங்கள் எல்லாம் தமிழ் பிறந்த குமரியிலே இருந்து தமிழகத்தோடு போராடி உயிர் தியாகம் பண்ணி நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் எங்களை பற்றி சிந்தித்தார்களா என்றால் எங்களுக்கு தெரியாது. இன்றுதான் இந்த மாபெரும் மாநாட்டிலே இடதுசாரிகள் நடத்துகிற இந்த சாதிய ஒடுக்குமுறை ஒழித்திடுவோம், சாதியற்ற சமத்துவ சமூகம் படைத்திடுவோம் பட்டியலின பழங்குடி மக்கள் மாநாட்டிலேதான் ஐயா வைகுண்டரை வள்ளலாரை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். தென் திருவிதாங்கூரிலே அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னுடைய பெரும்பான்மை சமுதாயம் விடுதலை அடைந்த பொழுது அரசன் நீ போய்போ என்று சொன்ன பிறகு நான் போக மாட்டேன், 18 ஜாதியும் ஒன்றாக வாழுகிற உரிமையை தந்தாதான் போவேன் என்று தாளக்கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று தனக்கு கீழான ஜாதியாக மதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைக்காக குரல் கொடுத்த இயக்கம்தான் ஐயா வைகுண்டருடைய இயக்கம். அது மட்டுமல்ல, இங்கு ஏதோ நடக்கிறது, யாரும் சாதி என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், பேய் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் பேய் விரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பேயை இதுவரை யாரும் பிடித்து தந்ததில்லை. இன்னும் 100 ஆண்டு 1000 ஆண்டு இருந்தாலும் பேய் விரட்டுகிறவன் இருப்பார், ஆனால் இந்த சமுதாயத்திலே பேய் இருக்காது. அதுபோலத்தான் சாதியும் பேயும் இருந்து கொண்டிருக்கிறது. சாதியை பேய் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர், அந்த வழியிலே வந்தவன் தான் இறைவன். இடதுசாரி யாராவது மறக்க முடியுமா? ஈசன் இடதுசாரி இல்லை என்று சொல்லுவன் உண்டா? ராமனை விட செல்லத் தெளிவாக ஆள நீர்கங்கை அம்பி கடாவியை ஏழை வேடனின் தம்பி சோழன் மங்கை கொழுந்தி தம்பி என்று எல்லோரும் சொல்வார்கள். தன் மனைவியை உனக்கு கொழுந்தி என்று சொல்ல வேண்டுமானால் அது ராமனால்தான் முடியும். அந்த ராமனை சிலையாக்கிவிட்டால் நாமெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய சமத்துவம் சகோதரத்துவம் நம்முடைய பாதுகாக்கப்பட வேண்டுமானால் எல்லா சமயங்களும் இடதுசாரிதான். ஆனால் எல்லா சமய தலைவர்களும் வலதுசாரிகள், எல்லா சமயம் வலதுசாரிகளிலே இருக்கிறது. எனவே இடதுசாரி கைப்பற்ற வேண்டும், நமது உரிமை. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வாருங்கள் கோயிலுக்கு செல்லுவோம். கோயில் யாருடையது? அரசுடையதாக நமதுடையதுதானே. அரசனுக்கு ஆளுகிறவனுக்கு ஜாதியும் இருக்கக்கூடாது, மதமும் இருக்கக்கூடாது. இன்று ஆளுகிற நம்முடைய தளபதியாருக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, மொழி இருக்கிறது, ஈனமான உணர்வு இருக்கிறது. இது ஒரு பொற்காலம். இந்த காலத்திலே சாதிக்கவில்லை, ஆனால் எந்த காலத்திலே சாதிக்க போகிறோம்? எனவே கோயிலுக்கு செல்லுவோம். கோயிலுக்குள்ளே இருந்து ஆரியத்தை அந்நியத்தை பிற மொழி ஆதிக்கத்தை வெளியேற்றுவோம். ஏன் தமிழகத்திலே அன்னை மீனாட்சிக்கு தமிழ் தெரியாதா? எங்கள் குமரி தாய்க்கு தமிழ் தெரியாதா? நாங்கள் தமிழிலே திருமணம் பல கோடி கொண்டிருக்கிறோம். இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளே தென் தமிழகத்துக்குள்ளே நாங்கள் புரட்சிகரமாக நாங்கள் சமய தலைமையை ஏற்று நான் நடத்துகிறேன். அந்த சமயத்துக்குள்ளே தமிழ் வழிபாடு தமிழால் மிகவும் வழிபடுகிறோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லையே. ஏன் தமிழ் ஆளுகிற இந்த காலத்தில் இதை கேட்க வேண்டுமானால் கண்டிப்பாக இடதுசாரிகள் தான் எனக்கு சற்று ஆறுதல் வந்திருக்கிறது. என்னை கொல்ல நினைத்தார்கள், நான் கேட்டேன். நீங்கள் என்னை கொல்ல முடியாது, என்னை வெல்ல முடியாது, நான் கொன்றி விடலாம், ஆனால் என்னை கொல்லக்கூடாது என்பதற்காக போன்றதற்குரிய நம்முடைய இடதுசாரி அமைப்புகளுடன் நாம் சேர்ந்து எனக்கு பாதுகாப்பை இந்த தமிழக அரசு வந்து வாங்கி தந்திருக்கிறதானால் நான் ஒருவர் வாழ வேண்டும். நான் ஒருவன் இந்த இடதுசாரி சிந்தை என்ற மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பது எந்த ஐயப்பா என்னுடைய சமயம் எனக்கு தந்தது. அதனால்தான் நான் செல்ல தெளிவாக நன்றி சொல்வதற்கு வந்தேன். இந்த நிகழ்விலே தலைவராகிக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய என் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அதுபோல வருங்கால இந்தியாவை ஆளுகிற
பிரதமராகிற ஆற்றலும் சகுதியுடைய சேவையுடைய சீதாராம் எட்டுரி அவர்கள் கன்னியாகுமரியை வந்து கால்நடை பயணத்தை தொடங்கினார் சந்திரசேகர் அவர்கள். தாளக்கிடப்பாறை தற்காப்பது கர்ப்பம் ஏழைக்காக இறங்கியிருந்து கொச்சை குறைக்காதே, கொலைமறைக்காது வைக்காதே, வாரம் சொல்லாதே, வழக்கோரம் பேசாதே என்று நீதி உரைக்க அந்த மண்ணுக்கு வந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் அடைங்கிற பதவி எல்லாம் அடைந்து விட்டீர்கள். இனி அகிலேந்திய தலைவர் உங்களுக்கு ஒரு பிரதமர் பதவிதான் வர வேண்டும். உங்களை நான் ஐ வில் சீ யூ ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்று நான் வாழ்த்துகிறேன் என்று எய்ச்சூரி அவர்களை சொல்லுவேன். ஐ வில் சீ ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இட் இஸ் நீட் ஆஃப் இந்தியா. எனவே உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். பொதுவாக கவர்னர் என்றாலே ஏதோ கடவுளுடைய பிரதிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழனுக்கு தமிழை படித்து தர ஒரு அந்நியனா? தமிழனுக்கு தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ள முடியாதா? தமிழ் மூத்ததா இல்லை வடமொழியான அந்த அது சமஸ்கிருதம் மூத்ததா என்று முடிவெடுக்கலையா? அவரு அவர் எடுத்தா தான் முடிவா? இந்தியா பூர தோன்றுகிற இடம் போட்டியில போட்டியில எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் எழுத்து. எங்கு ஒரு சமஸ்கிருத எழுத்தை காட்டித்தர முடியுமா? கங்கை முதல் குமரி வரை தோண்டி பார்ப்போம். தமிழ்தான் ஆதிமொழி, தமிழ்தான் முதல் மொழி, தமிழ்தான் கன்னியாகுமரிக்கு தெற்கே லெமூரியா என்று சொல்லக்கூடிய குமரி கண்டத்திலே இரண்டு தமிழ் சங்கம் ஆட்சி செய்த மொழி. என இங்கிருந்து வடமுகம் நோக்கி சென்ற மொழி வழி வரலாறு மறைக்கப்படுகிறது. அது மீட்டு செய்யப்பட வேண்டும். எனவே இன்று தமிழகத்தை ஆளுகிற போதிய நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த நேருக்கு நேராக நின்று நம்முடைய உரிமைகளை கவர்னரிடம் எடுத்துச் சொல்கிற ஆற்றல் நாம் கண்டோம். அத்தகைய ஆற்றல் மிக்க தமிழக அமைச்சர் பதிலையை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். அதுபோல போதுவதற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் எங்களை எல்லாம் இந்த காரியத்துக்கு ஆட்படுத்தி பொது உடைமை சமத்துவம் சகோதரத்துவம் சமயம் தாண்டி சமத்துவத்தை கொண்டு வர இன்று தமிழகத்திலே முன்னின்று செயல்படுகிற தோழர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய அருமைக்கும் பெருமைக்குரிய விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் எம்பி டி ஆர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இங்கே பேசி சென்றிருக்கிற வில் நம்பை போல நிற்கிற வேல்முருகன் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் விபி வேல்முருகன் அவர்களுக்கும் துணை சந்திரசேகர் அவர்களுக்கும் மிக சிறப்பான உரையாற்றி சென்ற தமிழகத்திலே தோழர் கே பாலபாரதி அவர்கள் பேசுகிறார்களானால் கட்டுண்டு போகும் தமிழ் சமுதாயம். அவர்களுக்கு என்னுடைய அன்பு சாமுவேல் ராஜ் அவர்களுக்கும் சொல்லிவிட்டு நான் நேரத்தை நீட்டவோ ஆசைப்படவோ இல்லை. நன்றி என்னென்று கொண்டார் புரிந்துதான் ஓய்வில்லை. இன்று வள்ளலாரையும் வைகுண்டரையும் மேன்மைப்படுத்திய பெருமைப்படுத்திய மதவாதிகளெல்லாம் ஜாதியத்தால் ஒதுக்க பார்க்கிற ஒடுக்க பார்க்கிற மொழியால் ஒதுக்க பார்க்கிற ஒடுக்கப்படுகிற ஒரு சமய இயக்கத்தை மேன்மைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சல் எனது நன்றியை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு மனு தர்மம் அருணாசல தர்மத்தை முதல் முதல் இந்த மண்ணிலிருந்து வேரறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழிபாட்டை உருவாக்கி தந்தார். சாதி என்ற பாம்பு இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறது, அதை கருவறையிலிருந்து வெளியேற்றுகிற காலம்தான் தமிழனுடைய உலகினுடைய எதிர்காலம். குயிக் இந்தியா. அதுபோல இந்த கோயிலுக்குள்ளே வெளியேறு ஆலயத்துக்குள் வெளியேற்றுவோம் என்று ஒரு சபதத்தை ஏற்படுகிற நேரம்தான் நம்முடைய சகோதரத்துவத்திற்கு நம்முடைய சமத்துவத்திற்கு ஏற்புடையதாக இருக்க முடியும். என்னை பொறுத்தமட்டில் தமிழ் அந்த தமிழ் தாய் இடதுசாரி இடது பக்க சாரி போடுறது தமிழகத்துதான், வலதுசாரி போட வடலாட்டுக்காரி. அதுபோல இங்கே இடுப்பில் குடம் எடுப்பது தலையில் சுமக்கிறவர்கள் வடநாட்டுக்காரர்கள், தமிழ் தாய் குழந்தை எடுப்பது போல குடத்தை எடுக்கிற பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். எனவே இந்த காலத்தை வெல்லுகிற இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்த உங்களுக்கெல்லாம் மீண்டும் நன்றியை சொல்லி காலத்தின் அருமை சொல்லி வாழ்த்தி இப்படை தொற்றின் எப்படி வெல்லும் என்று சொல்லாக இருக்கலாம். அடிப்படை படை இது வெல்லும் வெல்லுகிற காலம்தான் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம்.